ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸும் திருமலையில் இருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் வருகின்ற நவம்பர் மாதம் அன்று ஸ்ரீவாரி டெம்பிளில் புனித புஷ்ப யாகம் நடைபெறப் போகுது திருமலையில் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி டெம்பிளில் புனித புஷ்ப யாகத்திற்கான மகோற்சவம் வருகின்ற சனிக்கிழமை நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அதற்கும் முதல் நாள் அதாவது நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் புஷ்ப யாகத்துக்கான அங்குரார்பணம் நடைபெறும் புஷ்ப யாகம் நடைபெறக்கூடிய ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி டெம்பிளில் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு இரண்டாவது அர்ச்சனை நைவேத்தியமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நான்கு மாட வீதிகளிலையும் இருக்கக்கூடிய சம்மங்கி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அன்று ஸ்நாபன திரு மஞ்சனம் வந்து நடைபெறும் அன்று ஸ்பெஷல் அபிஷேகம் மலையப்ப சுவாமிக்கு நடைபெறும் அதாவது வாசனை திரவியங்கள் அது மட்டும் இல்லாமல் தேன் பால் சந்தனம் போன்ற வாசனை நறுமணமிக்க திரவியங்களால் மலையப்ப சுவாமிக்கு அன்று ஸ்பெஷல் அபிஷேகம் வந்து நடைபெறும் அன்று ஈவினிங் மதியானம் ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதாவது பல்வேறு வகையான பூக்கள் மற்றும் இலைகளால் புனித புஷ்ப சுவாமிக்கு இந்த மலர்களெல்லாம் கொண்டு அர்ச்சனை வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இருந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி ஈவினிங் சகஸ்ர தீப அலங்கார சேவைக்கு பின்னாடி டெம்பிளில் இருக்கக்கூடிய நான்கு மாட வீதிகள்லேயும் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஊர்வலமாக எடுத்து வர கொண்டு வரப்பட்டு ஸ்ரீவாரி டெம்பிளுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லப்படுவார் அப்படிங்கிற தான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் நியூஸாக நமக்கு ப்ரெஸ் ரிலீஸாக தந்திருக்கிறாங்க இந்த புனித புஷ்ப யாகம் நடைபெறக்கூடிய காரணத்தால் வருகின்ற நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஈவினிங் நடத்தப்படக்கூடிய சகஸ்ர தீப அலங்கார சேவையை டிடிடி கேன்சல் பண்ணி இருக்காங்க ஏன்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று அங்குரார் பணம் நடைபெறும் அங்குரார் பணத்தன்று சகசிர தீப அலங்கார சேவையை மட்டும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் செய்து இருக்காங்க புனித புஷ்ப யாகம் நடைபெறக்கூடிய நாளான நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு கல்யாண உற்சவம் மூஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த சேவை எல்லாமே டிடிடியிலிருந்து கேன்சல் செய்திருக்காங்க தனிப்பட்ட முறையில் அர்ச்சகர்களால் மட்டும் தோமால சேவா அர்ச்சனை சேவா இதெல்லாம் சுவாமிக்கு நடத்தப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் வந்து செய்திருக்காங்க இன்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைனில் புக் பண்ணக்கூடிய ரூம்ஸ் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் இன்று அதிகாலை காலை ஐம்பத்தி ஐந்து ஸ்டேட்டஸ் படி ஐம்பது ரூபா நூறுரூவா ரூம்ஸ் ஆயிரம் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்திருக்கு ஐந்து மணி ஸ்டேட்டஸ் படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க இன்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி கீழ் திருப்பதியில் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் பக்தர்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் ஒரு நாளைக்கு மூவாயிரம் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதன் பிரகாரம் இன்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தரிசனத்திற்கு மட்டும் மாலை ஐந்து மணி ஸ்லாட் படி ஐநூறு எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் மூன்று மணி ஸ்லாட்டுக்கு ஐநூறு எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் ஐந்து மணி ஸ்லாட்டுக்கு நானூறு டிக்கெட்ஸும் இரவு எட்டு மணி ஸ்லாட்டுக்கு ஆயிரத்தி நூறு டிக்கட்ஸும் இரவு ஒன்பது மணி ஸ்லாட்டுக்கு ஐநூறு டிக்கட்ஸும் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணப்பட்டு இருக்குது நமக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அலிபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் விஷ்ணுநிவாசம் நிவாசம் காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடங்கள்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணலை அந்த வீடியோ கிடைச்சது அப்படின்னா இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ